சாதி அப்படின்றது வந்து இந்தியாவுடைய தொற்று நோய் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கிறிஸ்தவத்தில் வந்து விவிலியத்திலேயோ அல்லது வேறு எங்கேயுமோ அதோடைய கட்டமைப்புலேயோ சாதி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து இந்து மதத்திலேருந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறப்பையும் சாதியை மட்டும் கடன் வாங்கி அதை வந்து வலுவாக பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இது வந்து இப்போ இருக்கிற திருச்சபைக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எதிர்கால திருச்சபைக்கும் ஆப் ஆரோக்கியமானதா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பார்க்கலாம் அடிப்படையில் திருச்சபை ஜாதியத்தை கடுமையாக எதிர்க்கிறது சிந்தனை அளவில் சித்தாந்த அளவில் ஜாதியத்திற்கு திருச்சபை முற்றிலும் எதிரானது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜாதியம் என்பது இந்தியாவில் காணப்படுகின்ற ஒரு டிவிசிவ் நவ்ஸ பிரித்தாளுகின்ற தன்மை அல்லது பிளவுபடுத்துகின்ற தன்மை கிறிஸ்தவத்தில் இல்லை விவிலியத்திலே பௌலடியார் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்கிற நம்மில் உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ உரிமை குடிமகன் என்றோ அடிமை என்றோ ஏன் ஆண் என்றோ பெண் என்றோ கூட வித்தியாசம் கிடையாது நாம் அனைவரும் ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கெடுக்கிற நாம் கிறிஸ்துவின் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம் ஆக உடலில் தலை உயர்ந்தது கை உயர்ந்தது வயிறு உயர்ந்தது நெஞ்சு உயர்ந்தது என்று ஒன்றோடொன்று போட்டி போடுவதில்லை என்றாம் ஒன்றிணைந்து சமமாக சமத்துவமாக செயல்படும்போது தான் ஆரோக்கியமான உடல் இருக்கிறது போல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே மனிதர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் சமமாக சமதளத்திலே தான் ஒரு ஆண் என்றும் பெண் என்றும் இருக்கிறார்கள் பால் உணர்வில் அவர்கள் மாறுபட்டவர்கள் என்றாலும் மனிதர்களாக அவர்கள் சமமானவர்களாக ஆணும் பெண்ணும் இணைந்து சமமாக இருக்கும்போது தான் அவர்களை காம்பிளமெண்டரி செக்ஸ் என்கிறோம் ஆணுக்கு இருக்கிற குறையை நிவர்த்தி செய்கிறவளாக பெண்ணிடம் இருக்கிற குறையை நிவர்த்தி செய்கிறவனாக இவர்கள் மாறுகிற போது ஒரு முழு மனிதன் உருவாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் ஒரு முழு மனிதன் உருவாகிறான் என்று பார்க்கிறோம் ஆக திருச்சபைக்குள் நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் இவ்வளவு உயர்வாக பேசுகிறீர்கள் ஜாதிய வேறுபாடுகள் திருச்சபைக்குள் இல்லையா என்றால் அந்த சாதிய வேறுபாடு அந்த சாபக்கேடு திருச்சபையில் இப்பொழுது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ஜாதியத்தை எல்லோரும் சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இன்றைக்கு ஜாதியின் அடிப்படையில் ஆயர்கள் பதவி கூட கேட்கிறார்கள் ஜாதியின் அடிப்படையிலே குருக்கள் பதவியை அடைய பார்க்கிறார்கள் எங்க ஜாதியில் ஒருத்தரை வேளாங்கண்ணியில போடுங்க எங்க ஜாதியில ஆக்குங்க நீ வீஜி ஆனா தான் ஆயர் ஆனா தான் மோச்சம் போவேன்னு என்ன இருக்கு ஆக கிறிஸ்தவ மதிப்பீடுகள் எவ்வளவு படித்தவர்கள் தான் ஆனால் இந்த சாபக்கேடு அவர்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அவர்கள் விரும்பியதை அடைவதற்கான ஒரு ஏணியாக ஜாதியை பயன்படுத்துகிறார்களே ஒழிய தங்களுடைய இனம் தங்களுடைய ஜாதி என்று இப்படி ஜாதியம் பேசுகிறவர்கள் தங்கள் சொந்த ஜாதியைச் சேர்ந்த மக்களுக்காக கூட உழைப்பதில்லை அந்த ஜாதி மக்களை பயன்படுத்தி தங்களை வளர்த்துக்கொள்ள சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் இப்படி தூண்டி விடுவதும் ஆயருக்கு எதிராக கடிதம் போடுவது குருக்களுக்கு எதிராக கடிதம் போடுவது மொட்டை கடிதம் போடுவது இன்னைக்கு ஜாதியைப் பற்றி மக்கள் நாங்களெல்லாம் ஒரு ஜாதியில் பறந்து விட்டோம் ஆகவே அந்த ஜாதியிலேயே திருமணம் செய்கிறோம் என்றுதான் இருக்கிறார்கள் மக்கள் யாரும் ஜாதியை வைத்து பிழைப்பு நடத்துவதில்லை அதிகமாக இன்று சாதியை வைத்துக்கொண்டு கொண்டு பிழைப்பு நடத்துகிறவர்கள் துறவிகளும் குருக்களும் தான் என்பது வெக்கமில்லாமல் நான் ஒத்துக்கொள்கிறேன் இந்த ஜாதியை வைத்துக்கொண்டு இவர்கள் தங்கள் சொந்த லாபத்தை அடைய போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மக்களை தூண்டி விடுகிறார்கள் தங்களுடைய இன மக்களை இன்னொரு இன மக்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள் அவர்களை ஜாதிய வெறியிலே வளர்க்கிறார்கள் ஆகவே தான் படித்த ஒரு இளைஞன் உருவானால் கூட அவனுக்கு நம்ம இனத்துல தாபா கல்யாணம் பண்ணணும் என்று ஒரு விசத்தை விதையைப் போல விதைக்கிறார்கள் அவர்களும் அதற்கு பணிந்து போய் விடுகிறார்கள் ஆக படித்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் நான் படித்த படிப்புக்கு இணையானவளாக நல்ல ஒழுக்கமுள்ளவளாக நான் எதிர்பார்க்கின்ற அன்புக்குரியவளாக ஒரு நல்ல ஜெபிக்கிற குடும்பத்து பெண் எனக்கு வேண்டும் எனக்கு வாழ்க்கை துணைதான் வேண்டும் என் ஜாதி வேண்டாம் ஜாதியோடு நான் வாழப்போவதில்லை என்ற உணர்வுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உருவாக வேண்டும் ஆக ஒவ்வொரு குருவானவரும் எந்த விதத்திலும் என் ஜாதியை நான் சொல்லி இன்னொருவனை மட்டத்தட்டி அல்லது நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் இந்த ஜாதியிலே பெரிய கொடுமை என்ன என்றால் மக்களை வேறுபடுத்தி பார்ப்பதை விட நீ உயர்ந்தவன் நாங்கள் தாழ்ந்தவன் என்று சொல்வதை விட பெரிய கொடுமை என்ன என்றால் எங்கள் ஜாதிகளை நிறைய பேர் இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு தான் முன்னுரிமை எங்களுக்கு தான் அதிக பதவி வேண்டும் என்று எப்படி அதிக பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு இனத்தை மதத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறவர்களை அமுக்கி ஆள்வது போல இன்றைக்கு பெரும்பான்மையான ஜாதியிலிருந்து வந்த குருக்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு சிறுபான்மையாக இருக்கிற மற்ற குருக்களை அமுக்கி அடக்கி ஆள நினைக்கிறார்கள் தங்களுக்குத்தான் எல்லா பதவியும் வேண்டும் என்று போராடுகிறார்கள் திருச்சபை இதற்கு இன்று வரை விதிவிலக்காக இருக்கிறது திருச்சபையின் தலைமை இதற்கு எதிர்ப்பாகவே இருக்கிறது திருச்சபையினுடைய போதனைகளும் திருச்சபையினுடைய சித்தாந்தங்களும் ஜாதியத்தை எதிர்க்கிறதாக இருக்கிறது வெறுமனைய சித்தாந்த அளவில் எதிர்ப்பதாக இருக்கின்ற இந்த ஜாதியத்திற்கு எதிரான மனநிலை செயல்பாட்டு அளவிலே வர வேண்டும் ஜாதி குருக்களை ஒன்று கூட்டுகிற குருக்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜாதியின் பெயரால் சொல்லி புரோவின்சியலாகவும் மதர் ஜென்ரலாகவும் வர போராடி கொண்டு செயல்படுகின்ற அருட்சகோதரிகளை துறவரத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைகள் வருகின்ற வரை ஜாதியை இவர்கள் நீர் ஊற்றி எண்ணெய் ஊற்றி எரிய வைப்பார்கள் காரணம் இதனால் சுயநலவாதிகள் ஜாதியை பயன்படுத்திக் கொள்கின்ற சுயநலவாதிகள் சொந்த லாபம் அடைவதனால் எல்லோரும் இந்த சொந்த லாபத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் இந்த தலைமைக்கு வருகிறவர்கள் இதனுடைய பாதிப்பை இது எப்படி கிறிஸ்துவின் மறையுடலை பிளவுபடுத்துகிறது கிறிஸ்துவுக்கு எதிர் மாறுகிறது ஒருவனை கிறிஸ்துவின் பிள்ளையாக கடவுளுடைய பிள்ளையாக பார்க்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் மிக கொடுமையாக இருந்தது அந்த பிரித்தாள்கின்ற தன்மைகள்லாம் இப்பொழுது இல்லை ஆலயத்தில் இந்த தாழ்ந்தவர்கள் இந்த பக்கம் உட்கார வேண்டும் உயர்ந்தவர்கள் அங்கே இருக்க வேண்டும் அதெல்லாம் மாறிவிட்டது ஆனால் இன்றைக்கு அது புது வடிவம் எடுத்து இது குருக்கள் மத்தியிலும் அருட்சகோதரிகள் மத்தியிலும் ஆயர்கள் மத்தியிலும் தலையுருத்து ஆடுகின்ற இந்த ஜாதிய கொடுமை நீங்க வேண்டும் சமத்துவம் வர வேண்டும் இல்லையென்றால் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இன்றைக்கு நம்மை அசிங்கமாக பார்க்கிறார்கள் உங்களுடைய ஆலயங்களிலேயே தேர் போகக்கூடாது இந்த தெருவில் என்றெல்லாம் இல்லையா என்று கேட்கிறார்கள் தாழ்ந்தவர்கள் தாழ்ந்த ஜாதி என்று இவன் சொல்லுகிறான் அவர்கள் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல ஒருவேளை இந்த தாழ்ந்தவர்கள் என்று இவன் சொல்லுகின்றவர்களை விட தாழ்ந்தவன் இவன் தான் காரணம் மனிதனை மதிக்க தெரியாதவன் தான் முற்றிலுமாக தாழ்ந்தவன் இவர் இப்படி பங்கு பங்குகளிலே தேர்கள் கூட கடவுளுடைய தேர் கூட சாமி தேர் கூட போகக்கூடாது என்று சொல்லி அடித்து கொண்டு ஜெயிலுக்கு போகின்ற நிலை இருக்கிறது என்றால் அதை எதிர்த்து போராட முடியாமல் அப்படிப்பட்ட ஊர்களிலே திருவிழாவே தேவையில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எதிர்த்து நிற்கின்ற திராணி மிக்கவர்களாக குருக்கள் வர வேண்டும் அதற்கு சப்பை கட்டி கொட்டி கொண்டு அந்த ஊர் குருக்கள் எங்கள் இனத்தின் மக்கள் என்று அவர்களுக்கு சப்பை கட்டி கொட்டு கொண்டு அவர்களுக்கு ஜால்ராப் கொடுக்கிற குருக்கள் ஜாதியை வளர்க்குற நிலையிலிருந்து மாற வேண்டும் ஆகவே இதுவும் அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த உறுதிப்பாட்டை பொறுத்தது நான் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு குருவாக ஒரு அருட்சகோதரியாக ஒரு ஆயராக இந்த வேலை செய்யலாமா என்று பார்க்க வேண்டும் இந்த வேலைக்கான எனக்கு தண்டனை இந்த வேலைக்கான கடவுளுடைய கோப ஆக்கினை எவ்வளவு வரும் என்பதை உணர்ந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் இறங்க மாட்டார்கள் ஆகவே ஜாதியை ஒன்றிணைந்து எதிர்ப்போம் ஜாதியினுடைய அடையாளங்கள் எங்கெல்லாம் தெரிகிறதோ யாரிடமெல்லாம் அது அதிகமாக இருக்கிறதோ அவர்களை இனம் கண்டு அவர்களை மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை செய்வது போல அவர்களுடைய ஆன்மாக்களில் இருக்கிற ஜாதிய வேறுபாடுகளை ஜாதிய கொடுமையான எண்ணங்களை நீக்கி எல்லோரையும் இறைவன் பிள்ளைகளாக அனைவரும் கடவுளுடைய மக்கள் இரையாட்சியின் மக்கள் திருச்சபை என்பது இறை மக்கள் கூட்டம் பீப்புள் ஆஃப் காட் ஆகவே கடவுளுடைய மக்களிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்று பவுளுடையாருக்கு வந்த ஞானம் எல்லோருக்கும் வர நீங்கள் அப்போலவை சேர்ந்தவன் பவுளைச் சேர்ந்தவன் என்று உங்களை பிளவுபடுத்தலாமா என்ற கேள்வி கேட்டதைப் போல நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றது போல பரிசுத்த ஆவியின் ஆலயம் எல்லோரும் என்றால் ஒரு சிலரை தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவத்தில் இறங்கலாமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி ஒவ்வொருவரும் இந்த ஜாதியத்தை வளர்க்கின்ற ஜாதிய புத்தி உள்ள குருக்கள் கன்னியர்கள் பொதுமக்கள் இறைமக்கள் எல்லோரும் கடவுளுக்கு முன்னால் தங்களை ஆன்ம சோதனை செய்து ஒவ்வொருவருமாக திருத்திக் கொள்ள வேண்டியது அதற்கு நிறுவன மையத்தில் அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் ஆணித்தரமாக தலையில் அடிப்பது போல அதிகாரபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதும் அவசியம் என்பதை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று நிலைமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லோருமாக முன்னேறி அவர்களும் சமூகத்திலே வளர்ந்து வேலைவாய்ப்பு கல்வெளியில் சம வாய்ப்புகளை பெற்று அவர்களும் பொருளாதாரத்தில் வளர்ந்து எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற சமத்துவத்தை கட்டியெழுப்புகின்ற திருச்சபையினுடைய அழைப்பை ஒவ்வொருவரும் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தை முன்வைக்கிறேன்